அனைவருக்கும் வணக்கம். இந்த நாள் இனிய நாளாக அமைய எனது மனமார்ந்த வாழ்த்துக்கள். நான் உங்கள் நண்பன் சுந்தர். தினமொரு திருக்குறள் குறள் எண் 102, அதிகாரம் செய் நன்றி அறிதல். திருக்குறள்: காலத்தினார் செய்த நன்றி சிறிதெனினும் ஞாழத்தின் மான பெரிது. காலத்தினார் செய்த நன்றி சிறிதெனினும் ஞாழத்தின் மான பெரிது. குறளின் பொருள்: நமக்கு நெருக்கடியான நேரத்தில் ஒருவர் செய்த உதவி அளவில் சிறியது என்றாலும் உதவி நேரத்தை எண்ணும் பொழுது இந்த பூமியை விட மிக பெரியதாகும். எப்படி நமக்கு நெருக்கடியான சூழலில் ஒருவர் செய்த உதவி அளவில் சிறியது என்றாலும் உதவிய நேரத்தை எண்ணும் பொழுது இந்த பூமியை விட அந்த உதவியானது மிக பெரியதாக கருதுறள் விளக்கம். இதை வந்து ஒரு கதையோட ஆரம்பிக்கலாம் அப்படின்னு நினைக்கிறேன். அதாவது ஒரு வீடு இருக்கு. அந்த வீட்டில் வந்து ரெண்டு அண்ணன் தம்பி இருக்காங்க. இந்த அண்ணன் வந்து எப்படி அப்படின்னா, எல்லாருமே அதாவது இந்த ரெண்டு பேருமே வந்து உதவக்கூடிய எண்ணம் உடையவர்கள். ஒரு நாள் இந்த தம்பியானவன் வீட்டில் இருக்கிறப்ப வந்து அந்த பக்கமாக வந்து ஒரு பையன் வந்து எனக்கு வந்து ஒரு கடைக்கு போகணும், எனக்கு சைக்கிள் கொடுக்க முடியுமா அப்படின்னு சொல்லி கேட்குறான். அந்த பையனும் வந்து அந்த பையனுக்கு சைக்கிள் கொடுத்து அனுப்பிச்சி விட்றான். இந்த அண்ணன் வீட்டில் இருக்கிறப்ப ஒரு நாள் ஒரு வயதான ஒரு மூதாட்டி வந்து, தம்பி எனக்கு ரொம்ப தலை சுத்துதுப்பா, என்னால் வந்து நிற்கவே முடியல, ஏதாவது சாப்பிட கிடைக்குமா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அந்த அண்ணன் வந்து அந்த பாட்டிமாவுக்கு வந்து கொஞ்சம் இட்லி அதாவது சாப்பாடு கொடுத்து சாப்பாடு வச்சு அவங்களோட பசியை போக்கிடுறான், அவங்களோட மயக்கத்தையும் தெளிய வச்சிடறான். இப்போது இந்த ரெண்டு பேர் அண்ணன் தம்பி ரெண்டு பேருமே செஞ்சது வந்து மிகப்பெரிய உதவி தான். அதாவது ஒருத்தருக்கு வந்து வழிபாதையாக போகிறத காட்டிலுமே வந்து சைக்கிளில் போகிறது வந்து ஒரு ஈஸியான விஷயம் தானே. அப்போ ரெண்டு பேருமே கம்பேர் பண்ணுறப்ப இதில் எது மிகப்பெரிய உதவி அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, அந்த அம்மாவுக்கு சாப்பாடு அதாவது பசியை போக்குன அந்த அண்ணன் செய்த உதவி தான் வந்து மிகப்பெரிய உதவி. ஏன் அப்படின்னா, அந்த நேரத்தில் அவங்க சாப்பாடு சாப்பிடலை அப்படின்னா நிச்சயமாக மயங்கி விழுதற்கக்கூடிய ஒரு சூழல் வந்திருக்கும். அப்போது அவங்களோட உயிரை வந்து அந்த பையன் காப்பாற்றிருக்கான். அப்போது இந்த ரெண்டு பேர் செஞ்ச உதவியில் எது வந்து மிகப்பெரிய உதவி அப்படின்னு பார்த்தோம்னா அந்த அண்ணன் செஞ்ச உதவி தான். இதைத்தான் வந்து காலத்தில் நாம் எந்த ஒரு சூழலில் உதவி செய்கிறோமோ அதை வந்து இந்த உலகத்தில் வந்து மிகப்பெரியதாக கருதப்படும் அப்படின்னு சொல்லி வள்ளுவர் சொல்கிறார். ஒருவரது வாழ்க்கையில் அவர் மிகவும் நெருக்கடியான சூழலில் இருக்கார், இக்கட்டான சூழல், அந்த சூழலை வந்து அவருக்கு மிகப்பெரிய ஒரு ஆபத்தாக இருக்குது. அந்த ஒரு சூழலில் நாம் செய்யக்கூடிய அந்த மிகச்சிறிய உதவியாக இருந்தாலும் இந்த உலகத்தை விட அந்த உதவியானது மிகப்பெரியது என்று வள்ளுவர் கூறுகிறார். ஒருவர் நமக்கு செய்யும் உதவியானது அந்த உதவி காலநிலைக்கு ஏற்ப மதிப்பிட வேண்டும் என்று வள்ளுவர் கூறுகிறார். நம் வாழ்வில் ஒரு பெரும் துயரத்தில் மாட்டிக்கொண்டிருக்கிறோம், யாராவது வந்து நமக்கு உதவி செய்ய மாட்டார்களா என்று எண்ணி ஏங்கி தவித்து கொண்டிருப்போம். அந்த சூழலில் நமக்கு ஒருவர் உதவி புரிகின்றார், அந்த உதவியானது மிக சிறியதாக இருந்தாலும் இந்த உலகத்தை விட மிக பெரியதாக கருதப்படும். உரிய காலத்தில் செய்கின்ற உதவியானது இந்த உலகத்தை விட பெரியது. உதவியின் அளவு சிறியதாக இருந்தாலும் அது செய்யப்பட்ட காலத்தின் அளவை பொறுத்து அது பெரியதாகவே கருதப்படும். அதாவது இந்த உலகத்தை விட பெரியதாக கருதும். உதவிகள் பல வகைப்படும். சில மனிதர்கள் பொருள் உதவி வழங்குவார்கள், சில மனிதர்கள் பண உதவி செய்வார்கள், சில மனிதர்கள் நேரத்தை நமக்காக அதாவது அவர்களது பொன்னான நேரத்தை நமக்காக செலவிடுவார்கள். அப்படி ஒரு மனிதர்கள் பொருள் உதவி செய்தாலோ அல்லது பண உதவி செய்தாலோ அல்லது அவர்களது காலத்தை நமக்கு செலவு செய்தாலோ எது என்று அதாவது எது மிகப்பெரிய உதவி என்று ஆராயாமல் உற்ற காலத்தில் அவர்கள் செய்த உதவியை நாம் நினைத்து பார்க்க வேண்டும். அன்பும் கருணையும் இரக்கமும் உள்ள அந்த மனிதர்களிடம் மட்டுமே இத்தகைய எண்ணம் இருக்கும். நம்மிடம் மிக ஒரு இக்கட்டான சூழலில் யாரிடமாவது ஒரு உதவியை கேட்டு நின்றிருப்போம், அப்பொழுது அவர்கள் நமக்கு உதவி செய்யாமல் இருந்திருப்பார்கள். ஆனால் அதே சூழல் அவர்களுக்கு வரும் பொழுது நாம் எந்த ஒரு மனக்கோணலும் இல்லாமல் முகம் சுளிக்காமல் அவர்களுக்கு நாம் செய்யும் உதவியானது மிகப்பெரிய அறமாக கருதப்படும். இந்த குறளும் அதற்கான பொருளும் நிச்சயமா உங்களுக்கு விளங்கி இருக்கும் நம்புறேன். அடுத்த குறளும் அதற்கான பொருளையும் பார்க்கிறப்ப மீண்டும் சந்திப்போம். திருவள்ளுவரின் குறள் திக்கட்டும் ஒளிக்கட்டும். அன்பால் இணைவோம், அறிவால் உயர்வோம். தமிழ் உறவுகளுக்கு நன்றி.